மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. 24 நாள் தூண்டி விட்டுட்டு தெரியாம பாரு, அப்ப இவனுக்கோ வேலை பாக்குறான்னு அர்த்தம். அது யாருக்கும் கிடையாது, திமுக வேலை பார்த்தாரு. தமிழ்நாட்டை தவிர மேற்குலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள் நடக்கிறது. அங்க சாதாரண ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு அரசாங்கம் தவறான கொள்கை எடுத்துருச்சுன்னா உடனடியாக போராட்டம் நடக்குது. தம்பி வணக்கம். ஐயாரா கூடவே பிறக்காத அண்ணே. நான் தான் தம்பி இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். நீங்க சும்மாவே இருக்கத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலாம்னு இருக்கோம். தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணும். இந்த கோரிக்கைகளை இந்திய அளவில் கொண்டு சென்று இதை நடைமுறைப்படுத்தி வெற்றியாக மாற்றுகின்ற ஒரு வலிமை திமுக இருக்கிறது. அதை திமுக செய்யும். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாணவனா இருந்த சமயத்துல எல்லாம் இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினது கிடையாது. காவல்துறையிட போய் அனுமதி எழுதி கொடுத்து கூட்டமைப்பு உருவாக்கி எல்லாம் பண்ணது கிடையாது. அந்த வாத்தியார் காலேஜுக்கு நுழைய முடியாது. அப்புறம் அந்த கல்லூரியை நம்ம ஆக்கிரமிக்கணும். அந்த கல்லூரி நம்ம கட்டுப்பட்டல வரணும். ஏலா அறிவிட்ட பேர கிறுக்கு மெண்டே பேர நீங்களாம் பேரமோ? அப்ப நீ இப்படிதான் ஊடகவியலாளர் குணாவில இருந்து செந்தில இருந்து ஜீவசகாப்தன்ல இருந்து நெல்சன்ல இருந்து இனி இதுல இருக்கிறாங்க இல்லையா, இதுல பேர் சொல்லாத விடுபட்டவர்கள் இவங்க அத்தனை பேர் ஜென்ராம்ல இருந்து எல்லாரையுமே வந்து வெளியே அப்புறப்படுத்தி கொண்டு வர வந்தது. அசர் சாஹப் ரிமெம்பர் பொலப்பத்த புழுத்த வேலையெல்லாம் மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? எந்த தலைவனும் வந்து உங்களை காப்பாத்த போறது இல்ல. டேய் போய்டன் வைட்டு தடியா உனதாடா ஒத்துக்கு வந்து வரியா? அவர்கள் பரம்பரை பரம்பரையாக உங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள். ஏனே என்னனே ஒரு சின்ன பைய வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்கு வரியாங்கறா பேத்தலமா பேசாம இருக்கீங்க? டேய் எர்மா மாடு செவடா நீ பண்ணி. ஏனா அவங்க எல்லாம் மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். ஏனே என்னனே எர்மா மாடு சொல்றா என்னனுமா பேசுறா ஏதாவது பண்ணுங்க. டேய் தெரியா இங்க என்னடா பேச்சு மர்மண்ண மாதிரி உட்கார்ந்திருக்க ஓ ஆடானே. அவங்களுக்கு இருக்குற ஒரே தகுதி எங்க அப்பா அந்த நாட்டை ஆண்டார் அதனால ஆளா வந்தேங்கறதா. ஏனே இந்த கர்மத்தில முடியறீடா ஏக வசனம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கீயே? நான் கேட்காத மாதிரி இருக்கல அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.